எல்லோருக்கும் வணக்கம். நிறைய ரசிகர்கள் வந்துட்டாங்க சிவாஜி அவர்கள் படம் பார்க்குறதுக்கு. எல்லாரும் பேசிட்டாங்க அவர் பற்றி. அந்த வசந்த மாளிகை, அதுக்கு பின்னால் டிஎம் சௌந்தரராஜன் அவர்கள், அவர் அவ்வளோ அவ்வளோ உயிர் கொடுத்து பாடியிருக்காங்க. ஒரு கலைமகள் கை பொருளே, அது மாதிரி ஒவ்வொரு பாட்டு மயக்கம் என்ன அது ரே தாரே தானே, அப்படி ஒவ்வொரு பாட்டு. இது முக்கியமாக ரெண்டு, வசந்த மாளிகை, நெக்ஸ்ட்டு கேவி மகாதேவன் அவர்கள். அவங்க ரெண்டு பேலன்ஸாக அந்த மியூசிக் அப்படி கொடுத்ததுனால தான் அந்த ஆக்டிங் அவருக்கு ரொம்ப ஈஸியாகிடுச்சு. ஆனால் அவரே இருந்தால் இது எவ்வளோ நல்லா இருந்திருக்குன்னு ஒரு ஒரு பாவம் எங்களுக்கு. அந்த அந்த டைமில் நாங்களும் ஒர்க் பண்ணுறதுக்காக அந்த கடவுளுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறோம், ரொம்ப நன்றி. இந்த ஃபங்க்ஷனில் கலந்ததுக்கு வந்ததுக்கு நான் என்னோட கடமையாக நினைக்கிறேன். எங்கேயோ தெலுங்கு நாட்டில் பிறந்து இங்கே வந்து தமிழ் கற்றுக்கிட்டு தமிழ் பேசுகிறேன். மன்னவன் வந்தான்னு ஸ்டார்ட் பண்ணேன். ஐயோ ராமா உள்ள மன்னவன் வந்தானடி தோழி, அப்போ சொரம் பாடணும், சா சரமர வேடவா ரே மதிமிகு முதல்வா, அது மாதிரி அந்த பாட்டுக்கு அந்த ஆக்ஷனு அது ஒன்றும் முடியல. மாயவனோ தூயவனோ, அதே மாமா மகாதேவன் இந்த படத்துக்கு கூட இசையமைச்சார். அது என்னமோ சிவாஜி கணேஷ் அவர்களுக்கு மாமாவுக்கு ஏதோ ஒரு தொடர்பு இருக்குது, இல்லாட்டா அப்படி அவ்வளோ டெஃபினட்டாக ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒவ்வொரு ஆணி முத்தியம். எங்களுக்கு எல்லாமே பெரிய பேரும் புகழும், இப்போ டிஎம்எஸ் சுஷீலான்னா ஒரு பெரிய பேர் புகழும் இருக்குது எங்களுக்கு, ரொம்ப நல்லா இருக்கும். அது நான் சொல்கிறது அவங்க கொடுத்ததுனால தான் எங்களுக்கு எல்லாம் இவ்வளோ பெருமை. அது முக்கியமாக பத்திரிகையாளர்கள் எல்லாருக்குமே என்னோட நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப வணக்கம்.